வணக்கம். டாஸ்மாக் ஊழியர்களால் திடீர் பரபரப்பு. ஓகே சொல்லுமா தமிழக அரசு? தமிழகத்தில் சில்லறை மதுபான விற்பனையை டாஸ்மாக் கடைகள் மூலம் மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் அரசிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வரும் நிலையில் அந்த ஊழியர்களின் கோரிக்கைகள் முறையாக நிறைவேற்றப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஏனெனில் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நீண்டகாலமாக டாஸ்மாக் ஊழியர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் புதிதாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்துள்ள மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்க நிர்வாகிகள் கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளனர். கொரோனா நோய் தொற்றால் உயிரிழந்த அனைத்து டாஸ்மாக் பணியாளர்களுக்கும் அரசு சிறப்பு நிவாரண தொகையாக 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், இறந்த பணியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் எனவும், டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இஎஸ்ஐயை நடைமுறைப்படுத்த வேண்டும், கடந்த 2019 ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சிறப்பு தேர்வு வழியை 500 மேற்பார்வையாளர்கள் இளநிலை உதவியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். இது வரவேற்கக்கூடிய ஒன்று. இந்த திட்டத்தில் அரசு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். காலியான இடங்களில் தகுதியுள்ள விற்பனையாளர்களை மேற்பார்வையாளர்களாகவும், உதவி விற்பனையாளர்களை விற்பனையாளர்களாகவும் பணியில் அமர்த்த நடவடிக்கை வேண்டும். டாஸ்மாக் ஊழியர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் பணி மாறுதல் வழங்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.